first like vandu I heard psychon vandu konja english la pesuvaanga na and the break and the rule la break pannidalam na vandu konja tamil la எது வருமோ அதானே பண்ண முடியும். என்ன கிளாஸ் கட் அடிச்சிட்டிங்களா? அதுக்கு தானே வந்திருக்கிறது தெரியும். ஏன்னா நான் அதுக்கு தான் வருவேன். இங்கே வந்து லாஸ்ட்டில் போய் உட்காந்துருவேன். லாஸ்ட்டில் உட்கார மாட்டேன். லாஸ்ட்டுக்கு ஒரு முன்னாடி மூணு ஒரு அப்படிதான் வந்து ஆமாம் அதான் சேஃப் பிளேஸ். அங்கே உட்காந்துட்டு அச்சா வைஃபை பாஸ்வேர்டு என்ன? டேய் இங்கே வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகுது அப்படி ப்ராக்ஸி போட்டால் கனெக்ட் ஆயிருந்தா? ஓ ப்ராக்ஸி சொல்லு. அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த வந்து ப்ரோ இந்த மாதிரி வந்து சைக்கான்லேருந்து வந்து இது பண்ணுறோம், நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது சைக்கான்னா என்னடா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது இதுதான் நம்ம சைக்கான் ப்ரோ, நம்ம தான் நடத்துவோம். ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, நான் காலேஜில் இருக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா உண்மையாலே நான் காலேஜில் இருக்கும்போது வந்து எதுவுமே பண்ணல, அதான் உண்மை. இந்த ஈவெண்ட் வந்து இடிசி நடத்துகிறாங்க. இது வந்து நான் டெக்னிக்கல் ஈவெண்ட் ப்ரோ. இங்கே வந்து பேசுவாங்க, ஃபன் இருக்கும். நீங்கள் வந்து பேசிட்டு போகலாம். பேசிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், ஃபன்னு சொன்னீங்கல்ல அது வேணா இருக்கும். இஎல்சினா வந்து இங்கிலீஷ் லிட்ரரி கிளப். இது வந்து இந்த இது வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? தெரியாதவங்களுக்கு இதான் அவங்க ஃபீல். இந்த கிட்டார், இந்த ராக் பேண்ட், மண்டல் நிறைய முடிய சுருட்ட, இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க பார்த்தாலே பயம் நமக்கு. நான் பேச மாட்டேன், போனால் இங்கிலீஷில் பேசணும். ஸோ அதனால் எதுக்கு அந்த பிரச்சனை சொல்லு. அதில் பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது இன்னும் பயம். அந்த சைடே இல்லை. அவங்க இப்படி வராங்கன்னா நம்ம மொபைலை பார்த்துட்டு இப்படி போயிடுறது. இந்த நான் சொன்னல ஈவெண்ட் வந்து எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அதாவது இப்போ இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுன்றது வந்து இல்லை, ஈவெண்ட்டில் வந்து அட்டன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த ஓடி வாங்கணும் கடைசி, இது ரொம்ப பெரிய டஃப் ப்ராசஸாக இருக்கு. அதனால சொல்லிட்டு எதுலேயுமே நோ பார்ட்டிசிபேஷன் அட் ஆல், வந்து உட்காருறது பார்க்கறது இந்த லெவல் தான் இருந்தது. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் போது ஃபோர்த் இயரில் வந்து இந்த ஃபிலிம் கிளப்புக்கு வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன், வாட்ஸ்அப் காதல் அப்படின்னு. அப்போ தான் வாட்ஸ்அப்லாம் வந்த டைம். எடுத்தும் போது அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல ஹிட் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஹிட்டான உடனே நீ தான் ஃபிலிம் கிளப் ஹெட் அப்படின்னாங்க. இந்த மூணு வருஷம் இந்த ஃபிலிம் கிளப் இருக்கிறதே எனக்கு தெரியாதுடா, மூணு வருஷம் எனக்கு இருக்கிறதே தெரியாது, நீங்கள் தான் ஃபிலிம் கிளப் ஹெட்டுன்ட்டாங்க. மச்சான் இங்கே பாரு, எனக்கு எதுவுமே நடத்துறதுலாம் தெரியாது. இல்லை நடத்துறது வேற, படம் நல்லா பண்ணுறது வேற, ரெண்டுமே வேற குவாலிட்டிஸ் ஆக்சுவலி. இல்லை நீ தான் நிறைய காம்படிஷன்லாம் போயிருக்க, எப்படிலாம் காம்படிஷன் நடக்கும்னு தெரியும். சரி நீ ரீல்ஸ் ஆஃப் ஃபயர் நடத்து அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சருபா ஸ்பான்சர்ஷிப் இதுக்கெல்லாம் போவோம், போய் எடுக்கிறதுக்காக போவோம். நானும் அவனும் இப்போ போகிறோம் ஒரு யூடியூப் சேனலுக்கு, ரெட் பிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் போயிட்டு ஸ்பான்சர்ஷிப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவன் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், நான் பேசிடுவேன் அடிச்சு தள்ளுறோம் அப்படின்னா. சரி ஓகேடா சொன்னேன், பேசலாம் பேசலாம். பேசி சரி நான் இதை செய்வோம் அதை செய்வோம், நான் தான் இப்படி செய்யணும், அதுக்கு தான் வந்துருக்கீங்க, ஸ்பான்சர்ஷிப் தான் சொல்லிக்கிட்டு சரியான ஐடிங்க. அதாவது என்ன ஐடிங்க, செருப்படி பண்ண அந்த அளவுக்கு ஒரு செருப்படி வந்து. ஆனால் இல்லை எனக்கு இங்கே தான் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசைப்பட்டால் போதும். நான் வந்து இந்த நாலு வருஷம் எதுவுமே பண்ணலன்னு சொன்னேன்ல, ஆனால் ஒன்று மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அடுத்தது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி வந்து நினச்சிட்டு மட்டுமே இருந்தேன், நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான முயற்சிகள் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ரொம்ப பேசிக்காக ஆசைப்பட்டேன். இப்போது நான் போய் மணி வந்து மணி மணி கொஞ்சம் நில்லுடா கொஞ்சம் திரும்ப மணி வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோமாளியில் லோன் காரனாக ஒருத்தன் வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க, அதான் மணி இப்போ உட்கார். ஆ ஸோ வந்து உங்கள் கோல் அப்படின்ற போது நமக்கு இவங்க இல்லை அவங்க இல்லை இது இல்லை அது இல்லைன்றத விட நமக்கு நம்ம இருக்கோம், மச்சான் இருக்கான், என் ஃப்ரெண்டு பொண்ணுங்க. நீங்கள் மச்சான் எப்படி சொல்லுவீங்க பொண்ணுங்கள்லாம்? இப்போ மச்சானே ஆரம்பிச்சிச்சுல, மச்சான் இருக்கான், இல்லை ப்ரோன்றுவாங்க, இல்லை பெஸ்டி வந்துருச்சு. நமக்கு இருக்காங்களே பிள்ளைங்க இருக்காங்க, ஸோ அந்த அவன் வளரணும் நம்ம வளரணும், பக்கத்தில் இருக்கிறவனை ஏற்றி விடணும் நம்மளும் வளர்ந்துருவோம். இதுதான் அந்த கதையோ, அதில் வந்து அந்த எஃபர்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ண மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரேஷியோவை பிடிச்சிட்டா ரஜினி சார் சொல்லுவார்ல சந்திரமுகியில், ஒரு மாதம் பண்ண வேண்டிய வேலையை நான் ஒரே ஒரே வாரத்தில் செஞ்சிட்டேன்னு. அந்த நாலு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவார் இந்த வீட்டில். அது என்ன லக்கு இல்லை, எஃபர்ட்டு தான் உண்மை. நாசர் அங்கே தூங்கிட்டு இருக்கும் போது இங்கே பேசிக்கிட்டு இருப்பார் பொண்ணுகிட்ட, இதே தான். இங்கே உங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து நீங்கள் பண்ணுற வேலையை ஒரே வருஷத்தில் செய்யலாம், 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய சண்டேஸ் ஒர்க் பண்ணோம், சேர்ந்து போனோம். எனக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். இந்த இந்த கான்செப்டில் போனாலுமே போதும் பாசிட்டிவிட்டி. இங்கே நிறைய பேர் வந்து குறை சொல்லுவான்ல, ஏ இது இப்படிடா, ஏ இது அப்படி, இது சரியில்லை அது சரியில்லை. அவன் சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான், அவன் அங்கே தான் இருப்பான், நம்ம மேலே போயிட்டே இருப்போம். இங்கே 8 ரிவ்யூவர்ஸ் மாதிரி இருப்பானுங்க, நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, இல்லை குறை சொல்கிறவங்களோ இல்லை கிரிட்டிக்ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் தான். இப்போ நான் 8 பேருக்காக படம் எடுக்கிறதா, 8 கோடி பேருக்காக படம் எடுக்கிறதா? 8 கோடி பேர். இப்போ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் அருண் சார், உங்கள் பேர் டக்குன்னு தெரியல, தேங்க்யூ சார். அண்ட் ரமேஷ் சார் எனக்கு ஐடி கார்டு கொடுக்காம ரொம்ப நாள், தேங்க்யூ.